விரைவு செய்திகள். தேனி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தமிழ் மாநில பெண்கள் இயக்கம் சார்பில் குழந்தை திருமணங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், குழந்தை திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகள், குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டியதன் அவசியம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதன் முக்கியத்துவம், குழந்தை திருமணம் நடைபெற்றால் புகார் தெரிவிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் ஆகியவை குறித்து விளக்கக்கூடிய துண்டு பிரச்சுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குழந்தை திருமணத்திற்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னையிலிருந்து அதிவிரைவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஆண்டுதோறும் ஏராளமான மக்கள் வெளியூர்களுக்கு சென்று வருகின்றனர். இதையொட்டி சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு தாம்பரம் திருநெல்வேலி, சென்னை நாகர்கோவில், நாகர்கோவில் தாம்பரம், தென்காசி வழியாக செல்லும் திருநெல்வேலி தாம்பரம் ஆகிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை சென்னையிலிருந்து 12ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாகவும் ஜனவரி 16ஆம் தேதி நாகர்கோவில் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்துறைக்கு தகவல் பரிமாற்றத்திற்கான அசிக்மா என்ற செயலியை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த செயலியை இந்திய ராணுவத்தின் சிக்னல் படைப்பிரிவு உருவாக்கியுள்ளது. ராணுவத்துறையில் கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கும் தகவல் பரிமாற்ற பயன்பாட்டிற்கு மாற்றாக இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் எதிர்கால தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் நிகழ்நேர தகவல்களை பாதுகாப்புடன் மேற்கொள்ள மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட அபியாஸ் என்ற அதிவேக ஏவுகணையை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த ஏவுகணை வான் இலக்குகளை தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள 2 பூஸ்டர்கள் மற்றும் டர்போஜெட் என்ஜின் ஆகியவை நெடுந்தூர இலக்குகளை விரைவாக சென்று தாக்க உதவுகிறது. இந்த வெற்றிகர பரிசோதனை விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு சான்றாக உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.